ஏதாவது சொல்லலாம். நான் உன்ட்டு ஒண்ணு சொல்லணுமா? சொல்லுமா? இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்குமா. அப்படியா? ஆமா. இந்த 100 ரூபாய் எடுத்துக்கோ, பேலன்ஸ் காசு கொண்டு வா. வெறும் 100 ரூபாய் தானே? அம்மா, நான் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல வரலம்மா. நீ போட்டதுனால இந்த ட்ரெஸ்ஸுக்கே அழகு. அப்படியா? ஆமா. 200 ரூபாய் சேர்த்து எடுத்துக்கோ. சரி சரிம்மா. ஏய், 200 ரூபாய் கொடுத்துருக்கல, வேற ஏதாச்சும் பத்தி சொல்ல. எல்லாம் ஓகேதாம்மா, ஆனா நீ ஓவர மேக்கப் போட்டிருக்கியா, அதனால தான் ஆன்டி மாதிரி தெரியுது. அடே எருமை, காசு கொடு, போய் படிப்போம். மேடம், யாராவது வந்து என்ன கேட்டா சொல்லாதீங்க மேடம், ப்ளீஸ். ஏய், யார் நீ? யார் நீ? சொல்லுங்க மேடம். ஏன் அப்படி ஓடுனா? மேடம் மேடம், எங்க ஒரு பொண்ணு கிரெடிட் பேக் எடுத்து போனலா? இல்ல மேடம், அது பாக்கல. ஏன், என்னாச்சு? அதுல 10 லட்சம் காசு திருடிட்டு போயிட்டா. ஏய், திருடிதானே நீ? இல்ல மேடம், 10 லட்சம் ரூபாய் இருக்கு, அந்த மேடம் சொல்லிட்டாங்க எல்லாமே. திருடிதான் நீ? நான் போலீஸ் கால் பண்றேன். இல்ல மேடம், இல்ல மேடம். மரியாதையா அதுல இருந்து 8 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துரு. 2 லட்சம் ரூபாய் நீ எடுத்துக்கோ, சரியா? சரி, ஓகே மேடம். என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கூகுள் பே பண்ணிடுங்க 2 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துறேன். உன் நம்பர் சொல்லு. சரி, இதுதான் என் நம்பர் மேடம். ஓகே, வந்திருக்கு பாரு. ஓகே, தேங்க்யூ மேடம். இந்தாங்க மேடம். ஓகே. இன்னைக்கு கழுத முஞ்சிட முடிச்ச மாதிரி இருக்கு. 8 லட்சம் ரூபாய் லாபம். லட்சுமி அம்மா வீட்டுக்கிட்ட வர சொல்றாங்க. எதுக்கா? நம்ம கடன் வாங்கியிருக்கோம்ல அவங்ககிட்ட, அதுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் கொடுக்கணுமா? ஆ, நமக்கு வேணுன்றப்ப அவங்க வீட்டுக்கு போய் வாங்கணும்ல. இப்போ அவங்களுக்கு வேணும் வந்து நம்ம வீட்டில் வாங்கிக்கிட்டோம். சொல்லுப்பா. நான் பாக்ஸிங் கற்றுக்கலான் இருக்கேன். என்ன சந்தோஷத்துக்காக நீ பாக்ஸிங் கற்றுக்க போற? நாளைக்கு ஏதாவது திருட வந்துட்டேன்னா அவங்க அடிக்கணும்ல, அதுதான் பாக்ஸிங் கற்றுக்கலான் இருக்கேன். முன்னே விட நம்ம வீட்டில் பெரிய திருட யாரை வந்துட்டு போறா? இந்த கையால யாரும் சாப்பிட முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு ஏன் கையே, நான் மட்டும் தான் சாப்பிட முடியும். எல்லாரும் குடுத்துட்டா அது எப்படி? அம்மா, இன்னைக்கு எனக்கு சரியான தலைவலிமா. என் மனசு சொல்லுது நீ ஸ்கூல் லீவ் போட்டுருன்னு சொல்லிட்டு. அம்மா, அப்படின்னு சொன்னது என் மனசுமா, ஆனா நான் இல்ல. இப்ப 2 நிமிஷத்தான் கூட நான் எப்படி போய் ரெடியாக வரும் பாரு. ராஜிம்மா, இருக்கீங்களா? அடடே, வாங்க 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 வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீயா, காஃபியா? அடடே, எல்லாமே சாப்பிட்டு வந்துட்டம்மா. வெறும் தண்ணி மட்டும் கொடுங்க போதும். ஓகே, இருங்க. என்னங்க? ரொம்ப தேங்க்ஸ். வீட்டுல விசேஷம், எல்லாரும் குடும்பத்தோட மறக்காம வந்துடணும். சரி சரி. ஆமா, என்ன விசேஷம் வீட்டுல? கிரக பிரவேசம். அப்படியா? ஆமா ஆமா. சரி சரி, வந்துடுறோம். ஆமா, கேட்கவே மறந்துட்டேன், எந்த ஹால் வச்சிருக்கீங்க ஃபங்க்ஷன்? ரேகா, கடைக்கு போயிட்டு சீக்கிரமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு அப்போ. அம்மா, இஞ்சி சரி பூண்டு சரி, அதே நம்ம பேஸ்ட்டு. கோல்கேட் வேணுமா, இல்லை பெப்சிட் வேணுமாம்மா? ஐயா, தாளிக்கிறது பேஸ்ட் வாங்கிட்டு அப்போ. தாளிக்கிறதுக்கா? சரி சரி. 10 நிமிஷம் கலையாயிடுச்சு, காசு கொடுங்க, அப்ப ஷாம்பு வாங்கிட்டு வரேன். போன வாரம் தான் ஷாம்பு டப்பா வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா? ஷாம்பு தலைக்கு மட்டும் போட்டது தானே, மில்கி எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்றா. என்ன மில்கி? நான் டெய்லி பாத்ரூம் போகும்போது சோப் காலி ஆயிட்டு இருக்கோம், சோப் எடுத்துக்கலாம் மறந்து மறந்து போயிடுவேனா, அதை ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு வந்துடுறம்மா. நாளைக்கே அது சோப் எடுத்துட்டு போ, ஷாம்பு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்
அம்மா காசு கொடுங்கம்மா, ஷாம்பு வாங்கிட்டு வரேன். அந்த டப்பா என்கிட்ட கொடு. ஷாம்பு சூப்பரா இருக்கு. இது என்னம்மா ஷாம்பு? அது டவுலக்ஸ். அதுவா அம்மா? மேடம் மேடம், ஏன் மேடம் அப்படி ஓடுறீங்க? மேடம் என் ஃப்ரெண்டு டிவியும் அதை போய் பார்த்துட்டு வரலான் இருக்கேன். அப்படியா? டிவி எவ்வளோ இருந்துச்சு?